குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி. ஜூன் மாதத்திற்கான ராசி பலன் இப்போ பார்க்கலாங்க. 2023 ஜூன் மாதத்திற்கான ராசி பலனில் ரிஷபராசி நேயர்களுக்கு பக்குவம் நிறைந்த ரிஷபராசி நேயர்களே, சூரியன் ராசியில் இருப்பதனால உடல் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடுங்க. வாசனை திரவியம் சார்ந்த செயல்பாடுகள் அதிகம் ஆர்வம் உண்டாகும். ஆணி 1ஆம் தேதி முதல் சூரியன் 2ல் இருக்கிறனால உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் மேன்மை உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும். செவ்வாய் 3ல் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து அதை சரி பண்ணுவதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். நிச்சயமாக அந்த தடைகள் அகன்று வெற்றியும் அடைவீர்கள். சிந்தனையின் போக்கிலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தைரியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். அந்த முடிவுகள் உங்களுக்கு மிகச்சரியான வெற்றிகள் கொடுக்கும். புதன் ராசியில் இருக்கிறதுனால கண்களிலிருந்து வந்த எரிச்சல்கள் குறையும். புதுவிதமான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும். ஆணி 3ஆம் தேதி முதல் புதன் 2ல் இருக்கிறதுனால பார்வை தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வாக்கு வன்மையின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதன் மூலம் நிறைய வெற்றிகளையும் அடைவீர்கள். விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொண்டால் வெற்றி உண்டாகும். ஏனென்றால் விதண்டாவாதத்தினால பகைகள் தான் உண்டாகும். எந்த நிலை வந்தாலும் தன்னிலை உணர்ந்து அந்த இடத்திலிருந்து விலகிச் சென்று சூசகமாக விவேகமாக செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும். வார்த்தைகளுக்கு கவனம் இருக்க வேண்டுங்க. சுக்கிரன் மூணில் இருப்பதனால குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றம் உண்டாகும். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பாகப்பிரிவினையில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். குரு 12ல் இருக்கிறதுனால எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும். உணவு தொடர்பான தொழில்கள் திறமைகள் வெளிப்படும். சனி 10ல் இருக்கிறதுனால பொது பணிகளில் ஆர்வம் கலந்து கொள்வீர்கள். குணநலன்களில் சனி 10ல் இருக்கிறதுனால பொது பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். நற்பெயர் கிடைக்கும். குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். ராகு 12ல் இருக்கிறதுனால ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வம் ஏற்படும். சிகை அலங்கார பணிகளில் ஒருவித ஈர்ப்பு உண்டாகும். கேது 6ல் இருக்கிறதுனால எதிர்பாராத இடத்திலிருந்து சில உதவிகள் கிடைக்கும். அனுபவங்களின் மூலம் சில முடிவுகளை எடுப்பீர்கள். அது ஆதாயமாக வரும். நல்லதொரு அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால பொறுமையும் தன்னம்பிக்கையும் வாக்குவில் தெளிவும் இருந்தால் வெற்றி நிச்சயம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமானை வழிபட்டு வர இன்னல்கள் குறையும், வெற்றிகள் நிச்சயம் அடையும். இந்த நாள் இந்த மாதம் அற்புதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் குருவர்களும் திருவர்களும் நிறைந்த தாய் மாசாணியர்களும் நிறைந்திருக்க வேண்டுகிறேங்க. வாழ்க வளமுடன்.